என்னோடய பேர் சுபாஷ். நான் மரைன் இன்ஜினியராக இருக்கேன். கார்கோ ஷிப்பு 6 மந்த் ஒர்க்கில் இருப்பேன், 6 மந்த் வீட்டில் இருப்பேன். எப்பயுமே ஒய்ஃப் சொல்லிகிட்டே இருப்பாங்க என்னை ஷிப்புக்கு கூப்பிட்டு போங்கன்னு. கார்கோ ஷிப்புன்றதுனால கொஞ்சம் இன்கன்வீனியன்ட் இருக்கும். அதனால் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஷிப்புக்கு இட்டு போனதுனால ஷிப்பு மாதிரி வீடை கட்டி கொடுத்துருவோன்னு வீடை கட்டி கொடுத்தாச்சு. இந்த ஷிப்பு வந்து டோட்டலாக இந்த ஏரியா வந்து ஒரு 11,000 ஸ்கொயர் ஃபீட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங் ஏரியா வந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கோம். இதோட தோராய மதிப்பு இது வரைக்கும் ஆனது 1.5 கோடி ஆகியிருக்கு. இந்த வீட்டில் வேறு என்ன வச்சுருக்கணும், இது வந்து ஃபுல்லாக ஐ சீலிங்கில் வீடு கட்டியிருக்கு. சன்ரூஃப் வச்சுருக்கோம். 6 ரூம்ஸ் இருக்குது. இது சன்லைட்னா ஒன்று ஜிம் ரூம்னு ஒன்று வச்சுருக்கோம், அது வந்து டைரெக்ட் சன்லைட் வர மாதிரி சன்ரூஃப் ஃபெசிலிட்டி வச்சுருக்கோம். பிரிட்ஜு ஆக்சுவலாக இது செகண்ட் ஃப்ளோர் வந்து நேவிகேஷன் பிரிட்ஜுன்னு எப்படி இப்போ பஸ்ஸு கார்லாம் ஓட்டும்போது ஒரு பெரிய வியூ வருமோ அதேமாரி இதுலேயும் பெரிய கிளாஸ் வச்சு அந்த வியூ வரும். அதை நேவிகேஷன் பிரிட்ஜுன்னு வாங்க. அந்த ரெண்டு எண்டுலேயும் இது பிரிட்ஜ் விங்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஒரு டிராஃபிக் ஏரியா, லைக் சிங்கப்பூர் துபாய்லாம் போனால் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் ரெண்டு பேரும் சைடில் நின்று பார்ப்பாங்க, லைக் லுக் அவுட்டுன்னு வாங்க அந்தமாரி பார்க்குறதுக்காக. அதுக்கு மேலே இருக்கிறது மைக்கி ஐலாண்டு. மைக்கி ஐலாண்டில் மேக்ஸிமம் ஆல் நேவிகேஷன் எக்யூப்மெண்ட் இருக்கும், எங்களோட கம்யூனிகேஷன் எல்லாமே அதில் தான் இருக்கும். அந்த அதுதான் டாப் மோஸ்ட்டு. அதில் இல்லாமல் அங்கே நாங்கள் ஒரு ஒரு கண்ட்ரி போகும்போது அந்தோட ஃப்ளாக் ஹாஸ்ட் பண்ணுவோம். எந்த கப்பல் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அந்த ஃப்ளாக் எப்பயும் இருக்கும். அது இல்லாமல் எந்த கண்ட்ரி போகிறோமோ அந்த கண்ட்ரியோட ஃப்ளாகை வந்து நாங்கள் இது பண்ண ப்ரோவ் பண்ணுறதுக்காக அந்த கண்ட்ரிக்காக. அப்புறம் எஸ்4 ஃபேமிலின்னா நாங்கள் வந்து என்னோடய நேம், ஒய்ஃப் நேம், பசங்க நேம் எல்லாமே எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகும். என்னோடய நேம் சுபாஷ், ஒய்ஃப் நேம் சுபஸ்ரீ, சுருதி சுதிக்ஷா. ஸோ அதனால் அந்த எஸ்4 ஃபேமிலின்னு வச்சுருக்கோம். அதேமாரி அந்த எஸ்4 லோகோ வந்து எங்கள் ஐக்கானிக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாமே யூடியூப்பில் எஸ்4 கிச்சன், எஸ்4 ஓஷன், இந்த ஷிப்புக்கு நேம் கூட டிசைட் பண்ணியிருக்கோம் எஸ்4 ஓஷன்ட்டு. இது ஒரு ட்ரீம் ஹவுஸ் தான், எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமாக வீடு கட்டணும்னு தோணும். அதில் வந்து என்னோடய ஒர்க்கையும் நான் இன்வால்வ் பண்ணி இந்த வீடை கட்டியிருக்கேன். இது என்னோடய ஐடியா, என்னோடது இந்த ஷிப்பு டிசைன் பில்ட் பண்ணது என்னோடய சித்தப்பா விஜயகுமார், அவங்க பண்ணியிருக்காங்க. என் நேம் சுபஸ்ரீ சுபாஷ். நாங்கள் வந்து கடலூரில் இருக்கோம். இல்லை, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மரைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து ஷிப்பில் நிறைய கண்ட்ரிஸ் போவாங்க. நாங்கள் என்னை வந்து மேரேஜ் முடிஞ்ச உடனே அழைச்சிட்டு போனாங்க ஒரு கண்ட்ரி. நாங்கள் மலேசியா போனோம் ஃபஸ்ட்டு. இப்போ ஷிப்பில் போனோம், அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டேலாம் பண்ண முடியாது, ஜஸ்ட் போனால் வரலாம் பார்க்க முடியும் அப்படி தான் சொன்னாங்க. நாம் மட்டும் சொல்லிகிட்டே இருப்போம், நீங்கள் மட்டும் கண்ட்ரி கண்ட்ரியாக போயிட்டுருக்கீங்க, நாங்கள் மட்டும் ஒரே கடலூர்லேயே இருக்கிறோம் அப்படின்னு. சரி, அப்போது நீங்கள் என்ன, நான் 4 மாதம் கப்பலில் இருக்கும்போது நீங்களும் 4 மாதம் கப்பலில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி திடீர்னு எங்களுக்கு ஒரு நாள் சர்ப்ரைஸாக சொன்னாங்க. நாங்கள் இந்த இடம் வாங்குறப்போ எங்களுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணுவோம் அப்படின்லாம் தெரியாது. அப்போ வந்து பெரிய ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கினோடனே எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னே எங்கள் மாமாட்ட போய் சொன்னால், அவங்க வந்து இன்ஜினியராக இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லும்போது உடனே அவங்க ஷிப்பு மாதிரி வீடு கட்டணும்னு சொன்னோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓகே அப்படின்னு பாசிட்டிவாக சொன்னாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லை பண்ணலை அப்படிலாம் சொல்லாததால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணோம், இது இந்த அளவுக்கு வரும்னு தெரியாது. நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இப்போது குடி வந்தோடனே இப்போ இன்றைக்கி கிரகப்பிரவேசம், ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.